வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம குல்ஃபி ரெசிபி செய்ய போறோம். குல்ஃபி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டிலே எப்படி குல்ஃபி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். குல்ஃபி செய்யறதுக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், ஃபுல் கிரீம் பால், சுகர் தேவையான அளவுக்கு. இது வந்து க்ரீம் எடுத்திருக்கேன். க்ரீம் வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் நம்மளோட குல்ஃபிக்கு, அதனால நான் சேர்க்குறேன். இது கட்டாயம் இல்லை சேர்க்கறதுக்கு. இது வந்து பாதாம், முந்திரி, இது ரெண்டும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து நான் குறக்குறேன்னு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம குல்ஃபிக்கு. நம்ம வந்து அந்த பாலில் சேர்க்குறப்ப நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். அதோட வந்து நம்ம சாப்பிட்றப்ப நல்லா கடிபடும். இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம குறக்குறன்னு அரைச்சிருக்கனால நம்மளுக்கு வந்து நல்லா கடிபடும் நட்ஸை. இது வந்து பிஸ்தா, பாதாம், இது ரெண்டும் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னமாக. இது வந்து குங்குமப்பூ, ஏலக்காய். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம அப்போ பாலை காய்ச்சிடுவோம். நல்ல அகலமான அதிகனமான பாத்திரம் எடுத்துப்போம். இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. பால் நல்லா இப்போ பொங்கி வருது. இப்போ இந்த சைடில் பறிகிற க்ரீமெல்லாம் நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்து விடுவோம். இப்போ அடுப்பை வந்து நான் சிம்மில் வைக்கிறேன். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஊற்றியிருக்க பால் வந்து பாதிக்கு பாதி நம்மளுக்கு வந்து குறையணும். அது வரைக்கும் நம்ம நல்லா சுண்ட காய்ச்சணும். க்ரீம்லாம் மேலே தனியாக ஒரு லேயராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பால் நல்லா வத்தியிருக்கு. க்ரீமும் தனியாக ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து அதில் சேர்ப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் வந்து சேர்க்கிறேன். க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். அது நம்ம க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாக வந்துருச்சு நம்ம பால். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க பவுடரை வந்து நம்ம போடுவோம். முந்திரி, பாதாம் குறக்குறன்னு நான் அரைச்சி வச்சுருக்கேன், இதை போடுவோம். இது வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம். நம்ம குல்ஃபி சாப்பிட்றப்ப நல்லா ஒரு கிரன்ச்சியான டேஸ்ட் வரும், நல்லா கடிபடும். அதனால தான் நான் அதை சேர்க்குறேன். இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா கிட்ஸுக்கு வந்து நிறைய நட்ஸ் வந்து கடிப்பட்டா பிடிக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய போட்டுக்கலாம். இது பாலோட சேர்ந்து கொதிக்கிறப்ப இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல வாசனையாகவும் உங்களுக்கு இருக்கும். இது கொதிக்கிறப்ப நம்ம வந்து குங்குமப்பூவையும் சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட குங்குமப்பூ வந்து அந்த கலர் வந்து நல்லா வந்திருக்கு பாலில், நல்ல வாசமாகவும் இருக்குது. நம்ம போட்ட அந்த முந்திரி பாதாம் பவுடர், குறக்குறன்னு அரைச்சி போட்ட பவுடர் வந்து நல்ல கெட்டித்தன்மை கொடுக்குது, நல்ல ஒரு ஸ்மெல்லும் வருது. இன்னும் நல்லா கெட்டியாகட்டும். நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் சேர்த்துப்போம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு சுகர் பிடிக்கல, கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் நம்ம வந்து சுகர் சேர்க்காதது காரணம் பால் வந்து அப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு சுகரோட டேஸ்ட் கரெக்டாக தெரியாது. பத்தலைன்னு நினச்சி திருப்ப திருப்ப போடுவோம். அதனால நான் இப்போ வந்து கடைசியாக பால் கெட்டியானதுக்கப்புறம் நான் வந்து சுகர் சேர்த்தேன்.
நீங்க வந்து உங்க சுகர் டேஸ்ட் நீங்க பார்த்துட்டு நீங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க சுகர் சேர்த்துக்கலாம், இல்ல இன்னும் நல்ல ரிச்சான டேஸ்ட்க்கு வேணும்னா நீங்க மில்க் மேலும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். நீங்க வந்து இனிப்பு போதுமானு நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து கொதிக்க வச்சேன். அந்த நம்ம சேர்த்த நட்ஸ் பவுடரோட ஃப்ளேவரு ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து நான் ஃப்ளேம் அமர்த்திடுறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குல்ஃபி மோல்டு நம்ம ஊற்றுவோம். நம்மளோட குல்ஃபி மிக்சர் வந்து நல்லா ஆறிடுச்சு. பார்த்தாவே நல்ல க்ரீமியாக நல்ல திக்காக இருக்குது, நல்ல ஒரு கெட்டியான பதத்தில் இருக்குது. குல்ஃபி மோல்டு இருந்தால் குல்ஃபி மோல்டில் வைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் வைக்கலாம். குல்ஃபி மோல்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஈரத்தில் வந்து வெட் பண்ணிப்போம், அப்போனா தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து பிஸ்தா பாதாம் மிச்சத்தை நம்ம கடைசியாக நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு வச்சுப்போம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மோல்டு இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ வைக்கலாம். உங்கள்கிட்ட வந்து மோல்டு இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் கிளாஸை வந்து நல்லா வெட் பண்ணிட்டு இதில் நீங்கள் வந்து குல்ஃபியை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபாயில் பேப்பரை வச்சு இந்த கிளாஸோட விளிம்பை வந்து நல்லா கவர் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம குல்ஃபியை ஃபில் பண்ணியாச்சு மோல்டில். மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி டம்ளரில் ஃபில் பண்ணிக்கலாம். குல்ஃபியை வந்து நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வைங்க, அப்படி இல்லாட்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8-10 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ ஃப்ரீசரில் வைப்போம். நான் ஓவர் நைட் நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் இது ரன்னிங் வாட்டரில் காமிச்சிருக்கேன், அப்போனா தான் கொஞ்சம் அந்த ஃப்ரீசரில் வச்சுருந்தாலும் கொஞ்சம் ரன்னிங் வாட்டரில் காமிப்போம். இப்போ எடுப்போம். குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஸ்மூத்தாக வருது. அப்படி எடுக்க வரலன்னா நீங்கள் வந்து கட்டியை வச்சு நீங்கள் வந்து லேசாக எடுத்து விட்டீங்கன்னா வரும். வீட்லேயே தயாரிச்ச குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து ஃப்ரீசரில் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளோட மலாய் கேசர் பாதாம் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டிலே செய்யலாம். இது நீங்கள் வந்து 1 வீக்கு கூட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.